ஹலோ கைஸ், நரவேணன் அண்ட் திஸ் இஸ் யமி வைத்தனன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேபி ப்ளூ என்கிற 1900s ரொம்ப பிரபலமான ஒரு வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பழகிட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிக்கலாம். அவங்க ஒரு நாள் இந்த ப்ளூ பேபியோட சேலஞ்சை கேட்டுட்டு, சரி நம்மளும் அந்த ப்ளூ பேபி சேலஞ்சை பண்ணலான்னு ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தி ப்ளூ பேபியோட சேலஞ்சை எப்படியோ பண்ணியே ஆகணும், என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தா. ஆனால் அவங்க பின்னாடி வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ரூம்குள்ளேயே உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு ஒண்டியாக ஒரு கேண்டில் ஒண்டி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் மிட்நைட் 3 மணிக்கு மேலே அந்த சேலஞ்சை பண்ண போகிறான். அந்த பொண்ணும் கையில் ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போயிட்டு இந்த ப்ளூ பேபி சேலஞ்ச் பண்ணியே ஆகணும்னு ஒண்டியாக போய் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சென்று வெளியே உட்காந்துருந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாத்ரூம்குள்ளேருந்து கத்திர சத்தம் கேட்டுறத கேட்குறாங்க. அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ளே போயிட்டு சேலஞ்ச் பண்ணுறன்னு பேரில் நம்மளெல்லாம் பயமுறுத்த பார்க்குதுன்னு அந்தமாரி விஷயத்தை அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பொண்ணோட கத்திர சத்தம் நிப்பாட்டவே இல்லை. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட கேட்டுகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சென்று அந்த பாத்ரூமில் இருந்த கண்ணாடி உடையிற சத்தமும் கேட்குது. அதுக்கப்புறம் டோரை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. டோரும் திறக்கும் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் என்ன பண்ணாங்க, டோரை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ரத்த வெடத்தில் செத்து கடந்திருக்கு. அது மட்டும் இல்லாத அந்த உடஞ்சி போன கண்ணாடி தான் அவங்க கழுத்தில் வெட்டப்பட்டிருக்கு. அந்த ப்ளூ பேபியோட சேலஞ்சை பண்ணதுக்கப்புறம் தான் இவன் சத்தாளா, இல்லை அந்த பாத்ரூம்குள்ளே யாரோ ஒருத்தர் இவனை கொலை பண்ணியிருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் இந்தமாரி சேலஞ்சை இதுக்கு மேலே பண்ணாங்கன்னா அந்த நாட்டில் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்கன்னு ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த சேலஞ்சினால் நிறைய பேர் செத்துருக்காங்கன்னு ஒரு கேஸே இருக்குது. இந்த ப்ளூ பேபிங்கிற ஒரு கேரக்டர் எப்படி உருவாச்சுன்னு ஒருத்தர் கிட்ட போய் கேட்கும் போது உண்மை கதையை விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான கப்பல்ஸ் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேபியும் பிறந்திருக்கு. அவன் அந்த பேபியை பிறந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து தனியாக விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. அந்த துக்கத்திலே அவங்க ஒய்ஃபும் அந்த பேபியும் தான் ஒண்டி அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒய்ஃப்க்கு அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். எப்போதும் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வயசு குறையக்கூடாது, நான் எப்போவுமே அழகாக இருக்கும்னு தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்தமாரி விஷயத்துக்கு அவங்க போனதுனால அவங்களோட குழந்தையை கண்டுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கிறாங்க. எப்படின்னா, குழந்தை அழுந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் ஒண்டியாக போயிட்டுட்டு பப்புக்கும் பாருக்கும் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுறது அந்தமாரி லைஃப் வாழ ஆரம்பித்தாங்க. எப்போ அந்த ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து அந்த குழந்தைய பெருசாக கண்டுக்கிறத விட்டுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் அந்த குழந்தைய பார்த்தாங்கன்னா அந்த குழந்தை அழுந்துக்கிட்டுச்சுன்னா வீட்டை விட்டு வெளியாகிருவாங்க. அதோட ராத்திரி தான் வந்து அந்த குழந்தைய பார்ப்பாங்க. அது வரைக்கும் அந்த குழந்தை அழுந்துக்கிட்டே தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாத அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கேலி பண்ணுவாங்களோ, என்னன்னா உனக்கு எப்போ குழந்தை பிறந்துச்சோ அன்னையிலேருந்து உன் அழகெல்லாம் நீ இழந்துட்ட, இப்போ நீ ஒரு அழகான பொண்ணே இல்லாததுனால ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக ஒரு விஷயத்தெலாம் பேசி அவங்கள அனுப்பி வச்சுருவாங்களோ. ஸோ ஒரு நாள் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்ததுனால அதே சமயத்தில் அந்த குழந்தைய ரொம்ப கத்தி அழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவங்க மஸ்காரா எடுத்து கண்ணில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்லிப்பாகி அவங்க ஸ்கின்ஸ் எல்லாம் ரொம்ப பட்டதுனால அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருந்த பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து அவங்க வச்சுருந்த கண்ணாடியை விட்டு அடித்து அந்த கண்ணாடியை உடச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் சென்று குழந்தை கூட அழுவுற சத்தமும் நிற்கும் ஆரம்பிக்குது. அப்படி இப்படின்னு ஒரு வேலையை ஃபுல்லாக ரெடியாகி அந்த ஃபங்க்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவங்க கவனிக்கிறாங்க, குழந்தை முழந்து ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்துச்சு, இப்போ அழுகிற சத்தமே இல்லைமேனு கவனிக்கிறாங்க. கிட்ட போய் பார்க்கும்போது தான் முத வாட்டி அவங்க குழந்தையோட முகத்தை உத்து பார்க்குறாங்க. என்னன்னா, அவங்க குழந்தையோட கண் அவ்வளோ அழகாக ப்ளூ கலரில் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இது நம்ம குழந்தையான்னு கவனிக்கிட்டு போது அப்போ தான் தூக்கி கொஞ்சையே ஆரம்பிக்கிறாங்க. தூக்கி பார்க்கும்போது குழந்தையோட தலை ஒண்டி தொங்குறத பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க உடைச்ச கண்ணாடி குழந்தையோட கழுத்தை வெட்டுப்பட்டு, அது மட்டும் இல்லாத குழந்தையும் அங்கே இறந்து போகிறது அன்னைக்கிற கவனிக்கிறான். அந்த பேபி இறந்த பிறகு இவ்வளோ அழகான குழந்தை, அதுவும் நம்ம குழந்தையே நம்மளே கொண்டுட்டுமேன்னு ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப துக்கமாகி அந்த கீழே விழுந்த உடஞ்சி போன கண்ணாடி எடுத்து அவங்க அங்கே கழுத்தை வெட்டி ரெண்டு பேருமே அங்கேயே செத்துட்டாங்க. இது ஒரு பயங்கரமான போலீஸ் கேஸும் ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இதை சேலஞ்சும் பண்ண ஆரம்பித்தாங்க.
இந்த பேபி ப்ளூ சேலஞ்ச் பண்ணால் எப்படி ஃபீல் ஆகணும்னா, ஒரு கண்ணாடி மனுக்கிட்ட போயிட்டு ஒரு கேண்டில் எடுத்து அந்த கண்ணாடி கீழே வச்சுட்டு உங்கள் கையில் ஒரு குழந்தைய பிடிச்சி இருக்கிற மாதிரி உங்கள் கையை வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாத கண்ணாடியை பார்த்துட்டு பேபி ப்ளூ ப்ளூ பேபி உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்குது நீங்கள் நிறைய வாட்டி சொன்னீங்கன்னா உங்கள் கையில் ஒரு குழந்தைய பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு வெயிட் ஃபீல் ஆகுமா? அது மட்டும் இல்லாத அந்த பெண்மணி என் குழந்தைய நீ தான் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு உங்களை கொல்ல கூட முயற்சி பண்ணுவாளா? ஆனால் ஏற்கனவே நம்ம இந்த கதையில் பார்த்ததில் அந்த சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ப்ளூ பேபி சேலஞ்சை பண்ணி இறக்குறது ப்ளூ பேபி கொண்டதா இல்லை ஒரு சூசைடா இல்லை வேற ஆள் வந்து மர்டர் பண்ணதானு யாருமே தெரியாத கேள்வி எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை சேலஞ்சை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.